தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா தனஞ்சலியன் அவர்கள் ஒரு கோரிக்கையினிடம் முன்வைத்தார். ஐயா கலைஞர் அவரின் மகனான ஸ்டாலின் என்பவருக்கு அவருடன் நேரடியாக நான் மோத வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்தார். இன்று வரை ஸ்டாலின் என்பவர் தனக்கு என்று எதுவும் இல்லாத ஒரு அடையாளம் இல்லாத ஒரு ஆள் தான். அப்பாவோட பேர்ல தான் இருக்கு. நான் தான் அந்த மாதிரி ஒரு ஆளோட மோதுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. இதான் உண்மை. ஏன்னா நமக்கு நம்ம பேரை வந்து நம்ம தான் உருவாக்கணும். ஒரு அப்பாவோட பேர்ல உருவான ஒருத்தரை வந்து நம்ம போய் மோதுறது சரியில்லை. ரெண்டாவது நாங்களாம் நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க. இன்னைக்கே தெரியும் கலைஞர் அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக என்று அழைக்கக்கூடிய ஜெயலலிதாவுடைய கட்சியும் எந்த அளவுக்கு தமிழர்களை புரண்டி கொண்டிருக்கிறது, எத்தனை கோடிகளை அவங்க கொள்ளையடிச்சிருக்காங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு அதிமுக எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்குங்கிறத திமுக சொல்லுது, திமுக எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கிறத அதிமுக சொல்லுது. ஆனாலும் ரெண்டு பேரும் திருடன், ரெண்டு திருடங்களும் ரெண்டு திருடங்களை காட்டி கொடுக்கிறான். இருந்தாலும் நம்ம கூடங்களா இருக்கிறோம். நாங்க வந்து சொன்னா பரவாயில்லைங்க, அவங்களே சொல்லிக்கிறாங்க. நாங்களும் திருடணும், அவங்களும் திருடணும், நாங்களும் திருடணும், அவங்களும் திருடணும். இவங்க டாஸ்மாக திறந்தாங்க, அவங்களும் டாஸ்மாக திறந்தாங்க. இவங்க டாஸ்மாக திறக்கும் போது அவங்க கடையில இருந்து சரக்கு எடுத்தாங்க, இவங்க டாஸ்மாக நடத்தும் போது அவங்க கடையில இருந்து சரக்கு எடுத்தாங்க. மாறி மாறி இது என்ன தெரியாம இருக்க நமக்கு? அப்படி தெரிஞ்சிருந்து நம்ம இதை ஏன் தொடர்ச்சியா செய்யறோம்? வேற வழி இல்ல, வேற வழி இல்ல, வேற வழி என்ன? விஜயகாந்த் வழியா இருக்க போறாரு? யோசிங்க. அப்ப வேற வழியே இல்ல. அப்ப ஏன் இந்த வேற வழியே இல்ல? அப்பதான் நம்ம யோசிக்கணும். இந்த இனத்தை வந்து உருப்படவே உரக்கூடாதுங்கிறதுக்காக திட்டமிட்டு நாசம் பண்ணிருக்காங்க. எப்படி திட்டம் போட்டாங்க? திராவிடம்ங்கிற ஒற்றை சொல், ஒரே ஒரு சொல் திராவிடம்னு. எந்த திராவிட கட்சி வந்து கூட்டம் போட்டாலும் இருக்கிற பொதுமக்கள் அவங்க கிட்ட வைக்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்கும்னு நான் சொல்றேன். திராவிடம்னா என்ன முதல்ல இதை விளக்கிட்டு நீ பேச தொடங்கு. என்ன திராவிட கட்சிக்கிட்டே நீங்க இதை கேட்கலாம். திராவிடம்னா அவங்களுக்கு என்ன விளக்கம் சொல்லுவாங்கன்னா, திராவிடம்னா தமிழர், தமிழர்னா திராவிடம், இதுதான் நம்ம தான் திராவிடர்கள் அப்படிம்பாங்க. அப்புறம் திராவிடம்னா என்னப்பா இன்னும் நோண்டி கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, கன்னடர், தெலுங்கர், மலையாளி, இவங்க இந்த பேசுறவங்க இவங்க எல்லாம் வந்து என்னன்னா ஒரு குடும்பம், தமிழர்கள் எல்லாம் ஒரு குடும்பம், இங்கன்னா மக்கள், நாமெல்லாம் திராவிடர்கள் அப்படிம்பாங்க. சரி, எத்தனை திராவிட கட்சிகளோட கிளைகள் வந்து கேரளாலையும் கர்நாடகாலையும் ஆந்திராலையும் இருக்கு? ஒரு கேள்வி கேளுங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான திராவிட கட்சி இருக்கு, ஏன் கேரளால இல்ல, ஏன் ஆந்திரால இல்ல, ஏன் கர்நாடகத்துல? ஏன் நீங்க அதை முயற்சி எடுக்கல, தொடங்கவே இல்லை? ரெண்டாவது கேள்வி, எத்தனை திராவிட கட்சி தலைவர்கள் தமிழர்கள் கேளுங்க. எத்தனை திராவிட கட்சியோட தலைவர்கள் தமிழர்கள் யோசிச்சு பாருங்க. கலைஞர் தமிழரா? கிடையாது, அவர் தெலுங்கர். அதான் அவர்கிட்ட நேரடியா கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, தெலுங்கும் திராவிட மொழி குடும்பத்தில் ஒன்று தானே, நீ தமிழரா தெலுங்கனா? இதுதான் கேள்வி. தெலுங்கு திராவிட மொழி குடும்பத்தில் இருக்கு இல்லைங்கிறது கேள்வி கிடையாது. அவர் ஒரு தெலுங்கர், பச்சை தெலுங்கர். எப்படி நம்ம கிட்ட வந்துட்டு ஏமாத்திக்கிட்டு தன்னை தமிழரை அடையாளப்படுத்திக்கிட்டு, ஏன்னா தெலுங்கர்னு அடையாளப்படுத்திட்டு அவங்களால வர முடியாது. அப்ப என்ன பண்றாங்க? தங்களோட அடையாளத்தை மாத்தி மறைப்பதற்காக, தங்களோட அடையாளத்தை மாத்தி மறைப்பதற்காக என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தன்னை வந்து ஒரு தமிழன் அடையாளப்படுத்திக்கிட்டு நம்ம அடையாளம் தரிச்சிட்டாங்க. நம்மள தமிழர்னு அடையாளம் இல்லாம நம்மளை திராவிடன்னு அடையாளப்படுத்தி அந்த அடையாளத்துக்குள்ளே இவங்க மாறி தமிழனிடம் பார்ப்பன எதிர்ப்பு இருந்தது. ஏன்னா காலகாலமா பார்ப்பனர்கள் தமிழர்களை ஒடுக்கி இருந்தாங்க. இந்த பார்ப்பன எதிர்ப்பு இதுவே எதிரி இவன் எதிரின்னு சொல்லிட்டு நம்ம உணர்வை பயன்படுத்தி தெலுங்க, கன்னட, மலையாளி மேல வந்துட்டான். மறந்துட்டோம், தெரியல, யாருன்னு தெரியல. இப்பதான் தெரியுது. எப்படி தெரியுது? 2009க்கு பின்னாடி தெரியுது. ஏன் 2009ல் ஈழத்துல நம்ம மக்கள் செத்து விழுகும் போது நம்ம கண்ண தண்ணீர் வருது, இவங்களுக்கு ஒண்ணுமே வலிக்கல, சும்மா ஏமாத்து வேலை பண்றானுங்க, போராடுறேன் அது பண்றேன்னு சொல்லிட்டு. யோசிச்சு பாருங்க மக்களே, எந்த அளவுக்கு நம்ம மடையர்ல இருந்தா முதுகு தண்டு உள்ளத்துல ஆபரேஷன் சொல்லிட்டு மல்லாக்கப்படுத்த முடியும்? எந்த ஊர்ல ஆபரேஷன் பண்றாங்க? நெஞ்ச பழம் முதுகு தண்டு உள்ளத்துல ஆபரேஷன் பண்ணுவாங்க. எப்படி மல்லாக்கப்படுத்துற நீ? அந்த போட்டோ வருதுங்க, பத்திரிகையில வருது, முதுகு தண்டு உள்ளத்துல ஆபரேஷன் செஞ்சு மல்லாக்கப்படுத்திருக்காரு ஒருத்தர். இந்த அளவுக்கு நம்மள ஏமாத்துறாங்க, அந்த அளவுக்கு நம்ம மடையர்களா இருக்கோம். நம்ம மடையர்களா இருக்க வரைக்கும் நம்ம ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்ப ஏன் வந்து இன்ற அளவுக்கு நம்மளால ஒரு முயற்சியும் எடுக்க முடியல? ஏன் இந்த இவ்வளவு கட்சிகள் இருக்கு? இவ்வளவு உண்மை சொல்றேன், சீனா உலகத்திலே மிகப்பெரிய ஜனத்தொகை கொண்ட நாடு. அந்த சீனாவில் இருக்கிற அரசியல் கட்சிகளை காட்டிலும் தமிழகத்தில் தான் அதிகமான அரசியல் கட்சிகள் இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? ஏன் தமிழகத்தில் இவ்வளவு மையப்படுத்தி அரசியல் இந்த அளவுக்கு இருக்கு? தமிழனை சுத்தி இத்தனை பிரச்சனை, ஒரு பிரச்சனையா ரெண்டு பிரச்சனையா?
என்ன சொன்னாங்க? மீத்தேன் எரிவாயு திட்டம், கெயில் கேஸ் பதிக்கிற திட்டம், நியூட்ரினோ ஆய்வுகளும். ஏன் இந்தியாவில் வேற இடம் வைக்கிறதுக்கு இடமே இல்லையா? தமிழ்நாடு மட்டும் தான் கிடைக்குமா? தமிழனுக்கு மட்டும் தண்ணி தரமாட்டாங்க. எந்த கர்நாடகாவில் தரமாட்டாங்க, ஆந்திராவில் தரமாட்டாங்க, கேரளாவில் தரமாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து கோழி முட்டை தருவோம், எல்லாம் கொடுத்துட்டு இருப்போம். அப்ப பாருங்க, ஏன் தமிழனுக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை? தொடர்ச்சியா தமிழனை இந்த நிலப்பகுதியில இருந்து அப்புறப்படுத்துறது ஏன் யோசிக்கலாம்? காரணம், ஒரு காலத்துல இந்த இனம் உலகத்தை இனம், இந்த பகுதியில் உருவான இந்த மனிதன் இந்த உலகத்தையும் ஆண்டிருக்கான். எப்படி? இதோட கடல் வழி பாதை. தமிழ்நாடு வந்து சாதாரண இடம் கிடையாது. நீங்க உலக அட்லஸ் எடுத்து பாருங்க, நத்த நாடு மத்தியில இருக்குது, உலகத்தோட மத்திய புள்ளியில இருக்கு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வணிகம் வந்து இப்பதான் வந்து ஸ்டீம் கப்பல் தான். அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இவரு பாய்மர கப்பல் தான். பாய்மர கப்பல் எங்க இருந்து? சீனால இருந்து வணிகத்துக்கு வந்து தமிழ்நாட்டுல ஹால்ட் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவோம்? அரபு நாடுகள்ல இருந்து வணிகத்துக்கு வந்து தமிழ்நாட்டுல வருவான். ஐரோப்பா நாட்டுல இருந்து வணிகத்துக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வருவான். சரி, உடனே ஒரு கேள்வி கேட்கிறேன், பிரிட்டிஷ்கார உண்மையாவே இந்தியாவை தேடி வந்தா நினைக்கிறீங்களா? பிரிட்டிஷ்கார வந்து இறங்கியது எங்க? இந்தியாலயா? கேரளால இருந்து இறங்குறான். உண்மையாவே தேடி வந்தது தமிழ்நாடு. தமிழ்நாடுதான் இந்த பகுதி முக்கியமான ஒரு வர்த்தக பகுதி. அந்த வர்த்தக பகுதி தமிழ்நாடும் தமிழ் ஈழமும் முழுக்க முழுக்க கடற்கரை ஓரமானது. கடற்கரை முழுக்க தமிழில நிலப்பரப்பு. அப்ப அந்த இடத்துல ஒரு நாடு உருவாச்சுன்னா அந்த நாடு ஒரு சில காலங்களிலேயே ஒரு பெரிய வல்லரசு நாடா மாறிடும். அப்ப அந்த வல்லரசு நாடா மாறும்போது இது போன்ற ஒரு உலகத்தையே கட்டி ஆண்ட ஒரு இனம் மீண்டும் ஒரு வல்லரசு நாடு பெற்று வந்துவிட்டால் உலகமே அந்த இனத்திற்கு கீழே போயிடும். யோசிக்கலாம். அப்ப இந்த நாடு அடைய விடக்கூடாது. ஒரு நாடு இல்ல, ரெண்டு நாடு இல்ல, 21 நாடுகள் ஈழத்தை அழிச்சது. ஒரு 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 சின்ன ஒரு ஒரு அடுத்த கட்ட எதிர்காலத்துக்கு உங்களை கொண்டு போறேன். மூன்றாம் உலக போர் நெருங்கிக்கிட்டே இருக்கு. நம்மளை நோக்கி மூன்றாம் உலக போர் நெருங்கிக்கிட்டே இருக்கு. இப்படி இந்த மூன்றாம் உலக போர்னு ஒரு நிலை ஏற்பட்டுச்சுன்னா ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய இருப்பு நிலையை எப்படி காப்பாத்திக்கிறது அப்படிங்கிறது தான் ஜியோ பாலிடிக்ஸ். எல்லாரும் சொல்றாங்க ஜியோ பாலிடிக்ஸ், ஜியோ பாலிடிக்ஸ், புவிசார் அரசியல். இந்த புவிசார் அரசியலோட அடிப்பேர் தத்துவம் என்னன்னா, மூன்றாம் உலக போர் வந்துச்சுன்னா, இல்ல ஒரு காலத்துல ஒரு பெரிய போர் வந்துச்சுன்னா, அந்த காலகட்டத்துல நம்ம நாடுகளை எப்படி தற்காத்துக் கொள்வது, இதுதான் ஒவ்வொரு நாடும் சிந்திக்கிற அடுத்த கட்ட செயல் திட்டம். அப்ப அந்த ஜியோ பாலிடிக்ஸால பாதிக்கப்பட்டவன் தான் தமிழன். எப்படி பாதிக்கப்படுறான்? நான் சொன்னேன் பாத்தீங்களா, இது மத்திய புள்ளி, கடலுக்கு மத்திய பகுதியில் இருக்கு தமிழ்நாடு தமிழ் இல்லமும்னு. சீனாவுக்கு எண்ணெய் கரங்கே கிடையாது. சீனால எங்கேயுமே எண்ணெய் உற்பத்தி பண்ண முடியாது, எண்ணெயே இல்ல அவங்கிட்ட. அப்ப ஆயில் வேணும்னா, பெட்ரோல் வேணும்னா அவன் அரபு நாடுகளை அணுகணும். அரபு நாடுகள் பெட்ரோலை கடல் வழியா தான் அனுப்பி வைப்பான். அப்ப இந்த கடல் வழியா வர பெட்ரோல் ஒரே இதுல ஸ்ட்ரெச்சுக்கு வர முடியாது. நடுவில் ஒரு இடத்துல ஹால்ட் பண்ணி கொண்டு வரணும். அப்படி ஹால்ட் பண்ற இடம் தான் இன்னைக்கு இலங்கை சீனாவுக்கு. அப்ப என்ன சிந்திக்கிறான்? சீனா வல்லரசு ஆகக்கூடாது, சீனா ஒரு பெரிய நாடா மாறக்கூடாது, சீனாவோட வலு இழக்கணும். அமெரிக்காக்காரன் என்ன பண்றான்? இந்த பெட்ரோல் வழித்தளத்துல தனக்கு ஒரு இடம் வேணும் நினைக்கிறான். உடனே என்ன பண்றான்? இலங்கையில தனக்கு வேணும்னு வரான். சீனா என்ன பண்றான்? எப்படியுமே இலங்கை வேணும். அப்ப என்ன பண்றான்? இலங்கை தனக்கு வேணும்னு சொல்லிட்டு சீனாக்கார வரான். ரெண்டு பேரும் யாருகிட்ட வராங்க? தலைவர் பிரபாகரன் தந்தாங்க. வந்து என்ன கேட்டாங்க? நீ எனக்கு இந்த பெட்ரோலை நான் இங்க கொண்டு போறதுக்கும் கொண்டு வரதுக்கும் நீ உன்னோட துறைமுகங்களை கொடு. சீனா உன்னை வந்து ஒரு நாடா அங்கீகரிக்கும். அவ்வளவு பெரிய வல்லரசு நாடு சீனா, சொல்லுது உன்னை அங்கீகரிக்கும். என்னோட ராணுவ தளவாடங்களை நான் நீங்க ஈழத்துல அனுமதி, நான் உன்னை அங்கீகரிக்கிறேன். அதே மாதிரி அமெரிக்காக்காரனா, எனக்கு என்னுடைய ராணுவ தளவாடத்தை நீ ஈழத்துல அனுமதிச்சா நான் உனக்கு அங்கீகாரம் தரேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்காக்காரன் சொல்றான். ஆனா தலைவர் வந்து அதை ஏத்துக்கல. அவரை நினைச்சிருந்தா இன்னைக்கு வந்து நாங்க இங்க பேசணும் அவசியமே இல்ல. அவர் அங்கீகரிச்சு, சரி எனக்கு தேவை ஒரு நாடு, தமிழ் இனத்துக்கு தேவை ஒரு நாடு, சரி நீ அங்கீகரிக்கிறான் சொல்லி அமெரிக்கா எனக்கு உனக்கு இடம் தரேன், இவனுக்கும் இடம் தரேன், ரெண்டு பேரும் அங்கீகரிக்கிறதுனா என்னைக்கும் அங்கீகரிச்சு விட்டுருப்பாங்க. தளவாடம் என்பது ஈழத்துல வந்துச்சுன்னா நாளைக்கு உலக போர் வரும்போது மொதல் பழிகாடு தமிழ்நாடு. சீனாக்காரன் கொண்டு போடுவாங்க, இந்தியாவில் டெல்லியில கொண்டு போடுவான், தமிழ்நாட்டில தான் போடுவான், சென்னையில தான் போடுவான். சீனாக்காரன் வந்து போட்டா சாவரங்க யாரு? தமிழ. அமெரிக்காரன் வந்து நாளைக்கு வேற ஏதாவது நாடோட சண்டை போட போகும்போது எங்க போடுவான்? எல்லாம் அடி வாங்குறது தமிழனா தான் இருப்பான். இத முன்னாடியே யோசிச்சுதான், உனக்கு நான் அதெல்லாம் தர முடியாது, நான் என் நாடை எப்படி வாங்கிக்கிறேன் எனக்கு தெரியும் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் புறந்தன்னாரு. இந்த முட்டாள் இந்திய அரசு என்ன தெரியுமா பண்ணுச்சு? தலைவருக்கு ஆதரவா இருந்து இந்த ஈழத்தை பெற்று அந்த ஈழ நாட்டை இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பா வச்சுக்கிற மடையை என்ன பண்றான்? அங்க கொண்டு போயிட்டு இலங்கை சிங்களவனை தனக்கு ஆதரவா மாத்திரான். சிங்களவனை கூட வச்சுக்கிட்டு இலங்கை முழுக்க நம்ம கூட வச்சுக்கலான்ட்டு. இன்னைக்கு இலங்கை யாரோட இருக்கு? இன்னைக்கு சீனாவுக்கு ஆதரவா தான் இருக்கு. சீனாவுக்கு ஆதரவா இருக்கு, இன்னைக்கு அமெரிக்காவுக்கு ஆதரவா இருக்கு. இலங்கை வேற யாருக்கு ஆதரவா இருக்கு?
அப்ப யோசிச்சு பாருங்க, நமக்காக நம்ம ஒழுங்கா வாழணும், நம்ம தமிழின மக்கள் தமிழகத்தில் இருக்காங்க அவங்க நல்லா வாழணும் என்பதற்கு ஒரே ஒரு காரணத்துக்காக தனக்கு நாடு கிடைக்கும், தன் மக்களுக்கு நாடு கிடைக்கும் என்ற சிந்தனையை யோசிக்கல. ஏன்னா அவர் நம்ம ஒன்னா பார்த்திருக்காரு, இவனும் தமிழன் அவனும் தமிழன், ஆனா நம்ம அவன் ஈழத்தமிழன் தானே, அவன் வேற நாட்டில் இருக்க தமிழன் தானே, உணர்வு இல்ல. அங்க அத்தனை பேர் கற்பழிச்சு கொண்டான், ஏன் கற்பழிக்கிறான் தமிழ் பெண்கள், ஏன் கற்பழிக்கிறான் தமிழ் பெண்களுக்கு தான் கற்பழிக்கு, வேற எதை கூட போய் கற்பழிக்க முடியும், தமிழ் பெண்களுக்கு தான் கற்பழிக்கு, அதனாலதான் கற்பழிக்கிறான் எதுக்கு, ஆண்கள் தமிழ் ஆண்களுக்கு வீரம் இருக்கா என்பதற்காக சோதிக்கிறான். என்ன நடந்துச்சு, நம்மளால ஏதாவது செய்ய முடிஞ்சதா, எத்தனை ஆண்டுகள் ஆகி போயிடுச்சு, 2009 எத்தனை ஆண்டுகள், இன்னைக்கு வரைக்கும் ஈழத்துல தமிழ் பெண்களை வச்சு விபச்சாரம் நடத்திக்கிட்டு இருக்கான் தெரியுமா, அரிக்குது உடம்பு எரியுது, நினைச்சு பாக்குற ஒவ்வொரு முறையும் நாட்டுக்காக விடுதலைக்காக துப்பாக்கி ஏந்து சண்டை போட்ட ஒவ்வொரு போராளியும் அவங்க விபச்சாரியா மாத்தி வச்சிருக்கான் சிங்கள, என்ன பண்ண முடிஞ்சது நம்மளால, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் வந்து தமிழ்நாட்டுல பிறந்துட்டோம், தப்பிச்சிட்டோம், வெக்கம் கட்டு மானம் கட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம், நம்மளே ஈரத்துல பிறந்திருந்தா என் கண்ணு முன்னாடி என் தங்கச்சியை கற்பழிக்கும் போது நம்ம சும்மா இருக்க முடியுமா, என் கண்ணு முன்னாடி எங்க அம்மாவை கற்பழிக்கும் போது நம்ம சும்மா இருக்க முடியுமா, துப்பாக்கி எடுத்து நான் சுடுவேன், சுட்டிருப்பேன், நான் தீவிரவாதியா தான் இருந்திருப்பேன், இதுதான் உண்மை. நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆண் மகனும், ஒவ்வொரு தமிழ் மகனும், தமிழ் தாய் பால் குடித்த ஒவ்வொரு தமிழ் மகனும் தீவிரவாதியா தான் இருந்திருப்பான். அப்படிதான் இருந்தாங்க தமிழர்கள் அங்க, இவ்வளவு பண்ணானே சிங்கள, ஒரு விடுதலை புலி ஒரு சிங்களவத்தியோட சேலையோ ஒரு தாவணியோ இழுத்தானா, ஏன் இழுக்கல, தமிழனுடைய மாண்பு, அந்த மாண்பு தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கு, அந்த மாண்பு இருக்கனாலதான் நம்ம வந்து இவ்வளவு நாளா கலைஞர் என்ன இருந்தாலும் வயசாயிடுச்சு இல்ல, இது சிந்தனை, இது சிந்தனை இருக்கா இல்லையா, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, என்ன இருந்தாலும் ஒரு அம்மா வந்து நமக்காக ஏதோ செஞ்சிருக்காங்க, எதுக்கு இந்த மாண்பு, இந்த மானம் கட்ட மாண்பு, யோசிக்கிறது என்ன செஞ்சாங்க இவங்க ரெண்டு பேரும், என்ன செஞ்சாங்க சிந்திச்சு பாருங்க, கலைஞர் இது செஞ்சாரு இதனால தமிழ்நாடு நல்லா இருக்குப்பா, ஜெயலலிதா இது செஞ்சாரு தமிழ்நாடு நல்லா இருக்குப்பா, இந்த கூட்டத்தலைவர் யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க, சொல்லுங்க பாப்போம், கிடையாது ஒன்னும் தெரியாது.